ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை அசோக் தேஜா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஹெபாப் பட்டேல், புஜிதா பொன்னடா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, புதுசாக கல்யாணமான பெண்கள் கல்யாணத்துக்கு மறுநாள் ரேப் அண்ட் மர்டர் செய்யப்படுறாங்க. இதை பண்ணுறது யார், இதுக்கான காரணம் என்ன, இதை எப்படி போலீஸாக இருக்கிற படத்தோட கதாநாயகன் கண்டுபிடிக்கிறாரு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ், இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சரியாக பண்ணியிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது, பிஜிஎம் ஓகேவாக இருக்குது. இந்த படத்தை தமிழ் டப்பில் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ், படம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. படத்தோட அடுத்தடுத்த சீன் இதுதான்னு கணிக்கிற மாதிரி இருக்குது. படத்தில் லாஜிக் மிரல் ஓவராக இருக்குது. படத்தில் சஸ்பென்ஸ் ட்விஸ்ட்டுன்னு எதுவுமே பெருசாக இல்லை. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சரியில்லை. இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட படம். இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், ஆவரேஜ் ட்ராமா த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இது ஒரு தெலுங்கு மூவி, ஆகா ஓடிடி தளத்தில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.